சாங்ஸ் பார்க்கும்போது மனோஜ் சார் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் ரொம்ப விஷுவல்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதை விட முக்கியமான விஷயம் வந்து ரோஷனை நான் தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ டெஸ்ட் ஷூட் பண்ணேன். அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இந்த படத்தில் ஹீரோவாக இருக்கிறார் ரொம்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் உதய ராமகிருஷ்ணன். இந்த வெள்ளை உலகன்ற படம் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் நாலு பேரும், அதுவும் இல்லாமல் இந்த யூனிட்டில் வந்து ஃப்ரம் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து கடைசியாக இருக்க லைட்மேன் சாருங்க வரைக்கும் எல்லாருமே இன்றைக்கி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்தளவு படம் நான் கொண்டு வந்திருக்கிறதுக்கு வந்து எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் டான்ஸ் பண்ணியிருக்காங்க ராதிகா மாஸ்டர், மயில் ரயிலின்னு ஒரு சாங், அதுவும் நல்லா வந்திருக்கு. இது இல்லாமல் ஃபைட் மாஸ்டர் டைகர் சுகு சார், அப்புறம் இன்னும் நிறைய நடிகர்கள்லாம் இதில் அறிமுகப்படுத்துகிறேன். இதில் வந்து தீப்பெட்டி கணேசர், அப்புறம் காதல் சுகுமார், சம்பத்ராம், இப்படி நிறைய பேர் வந்து இதில் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வெங்கடேஷ் அண்ணா வந்து ஹீரோயினுக்கு அப்பாவாக வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் படத்தில் தண்ணிசாமின்னு சொல்லி ஒரு சாமியை வந்து முத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது தண்ணிசாமினா எல்லாரும் குடிச்சிட்டு போகிற சாமின்னு யாரும் நினைக்க வேணாம். அந்த சாமி அடிக்கடி மலையேறுவார், அவ்வளோதான். மீதி வந்து படத்தில் அவ்வளோ விஷயம் வச்சுருக்கோம். சாங்ஸ் வந்து கானா போலாண்ணே, அப்புறம் மருண கணா விஜி, மோகன் ராஜ் சார், அப்புறம் வந்து அந்தோனி தாசன் எல்லோரும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் வந்து என்னுடைய லொக்கேஷன்ஸ் ஃபோட்டோகிராஃபியும் ப்ளஸ் வந்து மியூசிக் டைரக்டர் ஜெய் கிரிஷ். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் வந்து இன்றைக்கி ஒரு லைவ்லியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மதுரை, தேனி இந்த மாதிரி வில்லேஜ் மட்டுமே எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த மதுரை தேனியிலேருந்து அப்பார்ட் வெளியில் வந்தோம்னா ஒரு கிராமம் இருக்குது, அது எங்கள் படத்தில் இருக்குது. ஸோ வந்து இந்த படத்துக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தெரிவிக்கணும். ஸோ இந்த படத்தை வந்து நம்பி கூட ஒரு அஞ்சு பேர் வந்து பெருசாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அதிகை சத்யமூர்த்தி தயாரிப்பாளர், அதுக்கப்புறமா வந்து சுஷில்குமார் ஜெயின் சார்னு சொல்லிட்டோம், கேஜி ரவீந்திரன், இதுக்கப்புறம் என் கூட ஒரு கம்பெனியை ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்மேஹம்ஸ் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லி ஹாசன் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க அஞ்சு பேருக்கும் வந்து இந்த படத்தோட ஹிட் தான் பதில் சொல்லுமே தவிர வந்து நான் போட்ட காசு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்றதா மீறி சீக்கிரமாக மக்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குறது தான் வந்து இந்த படத்தோட வெற்றி. அதாவது எல்லா படத்துலேயும் வந்து லவ் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸோ லவ் ஸ்டோரியில் என்ன ஒரு இன்றைக்கி அரசியல் நடக்குது அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக ஒரு ஃபேக்டான விஷயங்கள் தான், ஆனால் வந்து உண்மை சம்பவம் கிடையாது. ரொம்ப ஒரு யதார்த்தமாக இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்கிற ஒரு லவ் விஷயம் வந்து இப்படி நடக்குமா அப்படின்றது தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். இதில் வந்து நம்ம ராம்ஸ் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து நம்ம யோகி பாபு, அப்புறம் மதுமிதா ஓகே ஓகே பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் வந்து காமெடியில் புதுசாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் சம்பத் ராமன்றவர் இன்ஜினியராக பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் ரோஜாபதின்றவங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணி ஒரு புதுசாக இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற படங்களில் இருக்காது. ட்ரைலர் சாங்ஸ் நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து எங்களோட படத்தையும் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இப்போ விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ப்ளஸ் மீடியா பீப்புள்ஸ், ஸோ டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், ப்ளஸ் விஐபி சார், அப்புறம் பாக்யராஜ் சார், ராதாரவிலாம் சொன்னாங்க. ராதாரவி சார்லாம் சொல்லும்போது வந்து சீக்கிரமாக என்னை நீ வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை நான் வந்து நெக்ஸ்ட் படத்தில் நான் காப்பாற்றணும். ஸோ இது வந்து மக்களாக உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த விழாவுக்கு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த அனைத்து மீடியாவிலேருந்து மக்கள்லேருந்து எல்லாருக்குமே எங்கள் வெள்ளை உலகம் படக்குழு சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளோ நேரம் எங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. அதுதொன்றே இவ்வுலகின் தலைமை இன்பம். இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் காதல் என்கிற உணர்வு புனிதமானதாய் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் எத்தனை கவிதைகள், எத்தனை கதைகள், எத்தனை நாவல்கள், எத்தனை திரை காவியங்கள் காதல் குறித்து எழுதப்பட்டாலும் பேசப்பட்டாலும் மேலும் பேசுவதற்கும் சொல்வதற்கும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் தீராத ஓர் உணர்வாய் காதல் இருந்து வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் காலந்தோறும் காரணங்கள் வேண்டுமென்றால் மாறிக்கொண்டே இருக்கலாம். காதலுக்கு எதிர்ப்பு என்பது மாறாத ஒரு கசப்பான உண்மையாகவே இருக்கிறது. ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், பொருளாதாரத்தின் பெயரால், இந்த சமூகத்தின் பொது புத்தியின் காரணமாக காதலுக்கு எதிர்ப்பு என்பது மாறாத ஒரு உணர்வாக
தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்தின் மைய இழையை கொண்டு இயக்குனர் உதயா ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு கதையை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கதையை முதன்மையிலே அவர் என்னிடத்திலே சொன்னபோது, ஒரு முதல் படத்திலே இத்தனை சமூக பிரஞ்சையோடு ஒரு வலுவான கதையை எடுத்திருப்பதற்காக நான் வெகுவாக வியந்தேன். இந்த கதையிலே உரையாடல் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு தந்தார். அதற்காக இயக்குனர் உதயா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் எப்போதும் என்னுடைய வளர்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கிற இந்த படத்திலே நடித்திருக்கிற திரை கலைஞர் ரோஜாபதி அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறேன். அதை போலவே இந்த படத்திற்கு ஜெய் கிரிஷ் அவர்கள் இசையை கோர்த்திருக்கிறார். அவருடைய இசையிலே மஞ்சள் வெயிலாய் சிரித்தாய், கொஞ்சும் குயிலாய் சிலிர்த்தாய், மிஞ்சும் செயலை தடுத்தாய், நெஞ்சில் புயலை அடித்தாய் என்கிற காதல் இணையார் பாடுகிற அந்த பாடலை நான் எழுதியிருக்கிறேன். அதற்கான வாய்ப்பை தந்ததற்காக இசை இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறேன். இந்த முயற்சிக்கு இங்கே திரையுலகின் ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்கிறார்கள், இலக்கிய உலகின் பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள், இயக்குநர்கள் வந்திருக்கிறார்கள், ரசிக பெருமக்கள் நீங்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முக்கியமான வேண்டுகோளாக வைப்பது, இந்த முயற்சிக்கு பேராதரவு தந்து இந்த படத்தை ஒரு மகத்தான வெற்றி படமாக நீங்கள் மாற்றித்தர வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை இங்கே முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, கலையுலக பெருமக்களே, உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைவேன். நண்பர் தமிழ் மணவாளன் இந்த படத்தை பற்றிய அழைப்பை கொடுத்த பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏனென்றால் ஒரு தமிழ் படத்தின் தலைப்பு தமிழிலே இருக்கிறது என்பதுதான். வெள்ளை உலகம் என்கிற தமிழ் பெயரை தமிழ் படத்துக்கு வைத்திருக்கிறார்கள், ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இப்போதெல்லாம் அது போல தான் ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய ஆச்சரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழில் சொல்லிக்கொடு என்று சொல்வதற்கு ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது நாட்டில். தமிழில் பாடம் நடத்துங்கய்யா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில், லண்டன்ல இல்லை, தமிழ்நாட்டில். கோர்ட்டில் நீதிபதியும் தமிழன், வழக்காடுறவனும் தமிழன், கூண்டில் நிற்கிறவனும் தமிழன், ஆனால் இங்கிலீஷில் பேசிக்கோனுங்க எல்லாரும். நீதிபதி இங்கிலீஷில் 6 மாதம் ஜெயிலுன்னுவான், ரொம்ப நன்றி கையான்னு கூட்டில் இருக்கிறவன். இதுதான் தமிழ்நாட்டின் நிலை. தமிழ் பெயர் மட்டுமல்ல, தமிழ் வாழ்க்கையை எடுக்கிற இந்த முயற்சிக்கெல்லாம் நாம் பின்னணியாக இருக்க வேண்டும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உலகம் வெள்ளை உலகம் சொல்றாங்களே, அப்ப இன்னொரு கருப்பு உலகம் இருக்கா? இருக்கு, இருக்கிறதுனால தானே வெள்ளை உலகம் ஆச்சு. உலகம் ஒன்று என்பதுதான் சங்ககால தமிழுடைய நோக்கம். சங்ககால தமிழ், சங்ககால சங்க பாட்டுகள்லாம் நீங்க படிச்சீங்கன்னாக்கா ஒன்றே உலகம் அப்படின்னு சொல்லுவான். உலகம் ஒன்றுதான், இல்லை என்று சொன்ன உலகம் ஒன்று இல்லை, ரெண்டு விதமாக இருக்கு அப்படின்னு சொன்ன தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே, தமிழ் வரலாற்றிலேயே முதல் நபர் யார் தெரியுமா? ரெண்டு உலகம் அப்படின்னு சொன்னவன் யாருனாக்கா அவன் பேர் தான் வள்ளுவன். வள்ளுவர் தான் முதல் முதலாக தமிழ் இலக்கியத்தில் ரெண்டு உலகம் இருக்குதுன்னு சொன்னான். இருவேறு உலகத்து இயற்கை அவன் சொன்னது. நல்லவன் அயோக்கியன், இருப்பவன் இல்லாதவன், அறிவாளி அறிவை பெற்றுக்கொள்ள முடியாமல் வைக்கப்பட்ட முட்டாள், இப்படியாக ரெண்டு பெரிய உலகம் இருக்கு. சுரண்டுபவன் சுரண்டப்படுபவன் யாக ரெண்டு உலகம் இருக்கு. இந்த ரெண்டு உலகத்தை பற்றிய சினிமாவாக இது இருக்கும் நான் நம்புகிறேன். ட்ரெய்லரை பார்த்த மூலமாக, ட்ரெய்லர் ரொம்ப வேகமாக இருக்கு, படமும் வேகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா யாருமே தரையிலேயே நிற்கலை, பாஞ்சு அந்தரத்திலேயே மிதக்கிறேன், அந்தரத்தில் மிதந்தே சண்டை போடுறேன். அதெல்லாம் வந்து இந்த காலத்துடைய சினிமா இந்த காலத்து சினிமா. 10 வருஷத்துக்கு ஒரு முறை சினிமா மாறிக்கிட்டே இருக்கு. 10 வருஷத்துக்கு ஒரு முறை மாறித்தான் ஆகணும், இல்லைன்னா சித்திரம். எந்த கலை வடிவம் மாறுதலுக்கு உள்ள ஆகாதோ அது வருது அசத்துரும். எந்த கலைஞன் தன்னை மாற்றத்துக்கு உட்படுத்தாமல் இருக்கிறானோ அவனும் தயங்கிடுவான், பின்தங்கிடுவான்.
ஆகவே காலந்தோறும் இது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த படம் வெற்றிக்கிறான். எனக்கு சில வரிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. உன் கால்களால் நான் நடக்கிறேன், இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. இதுக்கு முன்னால காதலும் காதலியை பார்த்து சொன்ன வரிகள் நிறைய இருக்கு. என் கண்ணால நான் பார்க்கறேன், இது உமர்கையாம் காலத்திலேருந்து வந்தது. உமர்கையாம் தான் இதுக்கெல்லாம் மூலம். 800,000 வருஷங்களுக்கு முன்னால எழுதினாவேன், உன் கண்ணால் நான் பார்க்கிறேன் அப்படின்னு எழுதுனான். இது இன்றைய வரைக்கும் தமிழ் கவிஞர்கள் பண்ணிடுறது. ஆனால் தமிழ் மணவாளன் முதல் முதலாக ஒரு வார்த்தையை, உன் பாதத்தால் நான் நடக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை. உன் கண்ணால் நான் பார்க்கிறேன் அது வந்து போச்சு, காதால் கேட்கிறேன் வந்து போச்சு, மனசால் பார்க்கிறேன் போச்சு, எல்லாம் வந்து போச்சு. பாதம் தான் இதுவரைக்கும் தொடப்படாத உண்மை. ஏன்னா பாதம் ரொம்ப சாதாரண, பாதம் தானே அப்படின்னு நினைக்கிறான். பாதம் இல்லை என்றால் உடம்பு இல்லை. பாதத்தை தான் நாம் நிற்கிறோம். இந்த உதாரணத்தை முதல் முதலாக அவர் சொன்னார். அப்புறம் இந்த ஒரு பாடல் வரி ஒன்று, ரொம்ப அழகான வரி ஒன்று வருது. உன் கண்களை நான் உன்னை பார்க்கிறேன். இது வள்ளுவர் காலத்திலேருந்து வர்றது தான். அவன் அவனை பாவான். ஆனால் என்ன சிக்கல்னாக்கா, இடையில வள்ளுவருக்குலேருந்து ஒரு சிக்கல் வருது அந்த பாட்டிலேயே. நான் உன்னை பார்க்கும் பொழுது நீ மண்ணை பார்த்த, நீ மண்ணை பார்க்கும்போது நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சிக்கல் அங்கே தான் ஆரம்பிக்குது. அவன் பார்க்கும்போது அவளும் பார்த்துருந்தாக்க கல்யாணமே நடந்திருக்காது பெரும்பாலும் சமயங்களில். அப்படி மண்ணை பார்க்குற பொழுது தான் இந்த ஒரு சிக்கலெல்லாம் வருது. ஆனால் முதல் முதலாக இதை மாற்றி அமைத்தவன் கம்பன். தெரியுமா உங்களுக்கு அந்த பாடல்? அவன் ராமன் வந்துக்கிட்டு இருக்கான், சிதையை பார்க்கறான். ரெண்டு கண்களும் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால். இது உங்களுக்கு தெரியுமே. ஆனா ரெண்டு முறை நோக்கினால் நோக்கினால் சொல்லணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நோக்கினால் முதல்ல சொல்லிட்டான், பார்த்தாலும் சொல்லலாம், கண்டாலும் எத்தனையோ சொல்லலாமே. ஏன் நோக்கினால் நோக்கினால் சொல்லணும்? ஏன் சொல்ல வேண்டும் என்றால், ரொம்ப நுட்பமான விஷயம் அது. இதை கவனிக்கணும், ரொம்ப நுட்பமான விஷயம். என்னன்னாக்கா, அவன் பார்க்குற மாதிரியே அவளும் பார்த்தா வேற மாதிரி வார்த்தையில் சொல்ல முடியல. அதே பார்வைதான் இது என்று சொல்ல வேண்டியது நாளுக்கு அவளும் நோக்கினால் நோக்கினாலும் ரெண்டு முறை சொல்றான். தமிழ் மணவாளனும் அப்படித்தான். அவள் கண்கள் இவள் கண்கள் சந்தித்தன, தாழலை, கண்ணை சாழ்த்தி கொள்ளலை. ரெண்டு பேரும் இயல்பாக இருந்தார்கள். இப்படியான அழகான பாடல்களை நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் விடைபெறணும். ரெண்டு பெரிய உலகம் இருக்கிறது என்று வள்ளுவர் சொன்னார் என்று சொன்னேன். வெள்ளை உலகமும் அந்த தத்துவத்தை பின்பற்றியது தான். இருவேறு உலகம்னு அவன் சொன்னான். ரெண்டு பெரிய உலகம், அது என்ன உலகம்? திரு வேறு, தெல்லியராதலும் வேறு. பணம் பண்றது உலகம்னு ஒன்று இருக்கு, பணம் ஒன்றுமே பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் பணம் ஒரு விஷயம் இல்லை, நேர்மையாளனாக, ஒழுக்கமானவனாக, ஞானவனாக வாழ்வதல் என்பது வேறு. அப்படி ரெண்டு உலகம் இருக்குன்னு அவன் சொன்ன. திருவேறு தெல்லியராதலும் வேறு. ஆனால் உலகம் எப்போதும் சண்டை போட்டு, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். நல்லவர்களுக்கும் மோதலாளர்களுக்கும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். சுரண்டு போவனுக்கும் சுரண்ட போவனுக்கும் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் யார் பக்கம் இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த இல்லை உலகம் யார் பக்கம் இருக்கிறது என்பது மிக முக்கியம். எப்பொழுதும் ஆயுதங்கள் ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. எல்லாருமே கட்சி தூக்கிட்டு வராங்க. கத்தியை தூக்குபவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற்றதில்லை, கத்தியை தூர போட்டவர்கள் தான் ஜெயித்திருக்கிறார்கள். இதுதான் எல்லா காலத்திலையும் வரலாறு. ஆயுதங்கள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை. ஆயுதங்கள், ஆயுதங்க போராட்டத்தின் மூலமாக வென்றவன் தான் தோற்றவன். தெரியுமா உங்களுக்கு, ஆயுத போராட்டத்தின் மூலமாக எவன் வெழுகிறானோ அவன் தான் தோற்கிறான். அவன் தான் மனசு குறுகுறுப்பாக, அவன் தான் கஷ்டப்படுவான், அவன் தான் நொந்து போவான். ஆகவே ஆயுத போராட்டங்கள் இன்றி நம்பர் தமிழ்வாளன் சொன்ன மாதிரி காதலால் வெற்றி பெறுக. ஒரு சமூகத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காதலுக்கு இந்த சமூகம் தருகிற தடை மாதிரி எந்த கால சமூகமும் தந்ததில்லை. அதனால்தான் இந்த சமூகம் முன்னேறாமல் இருக்கிறது. எந்த சமூகம் காதலை வரவேற்கிறதோ அந்த சமூகம் வளர்கிறது என்று அர்த்தம். ஆனால் நம் சமூகம் அப்படி இல்லை. அண்மை காலத்திலே கூட தர்மபுரியிலே பார்த்தோம், எல்லா நாட்டிலையும் நடந்து கொண்டிருக்கிற, எல்லா சூழலிலும் நடந்து கொண்டிருக்கிற விஷயம்தான் இதெல்லாம். அதையெல்லாம் மாற்றி அமைக்கிற பொறுப்பு சினிமாவுக்கு உண்டு. சினிமா போன்ற ஒரு மாபெரும் பொறுப்புள்ள கலை இனிமேல் தான் பிறக்கணும்.
கதைக்கு இல்லாத பெருமை, நாவலுக்கு இல்லாத பெருமை, கவிதைக்கு இல்லாத பெருமை சினிமாவுக்கு ஏன் உண்டுனா, சினிமாவை போன்ற பாதிப்பு இல்லை, பாதிப்பை ஏற்படுத்துகிற கலை இன்னொரு இல்லை. அது மாத்திரம் இல்லை, சினிமாவுக்கு இன்னொரு மரியாதை உண்டு, அது நம் காலத்து கலை. கவிதையும் கதையும் நாவல் எல்லாம் 2000 வருஷத்து 3000 வருஷத்து, சினிமா மட்டும்தான் நம் காலத்து கலை. ஆகவே தான் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கிறோம் இந்த விஷயத்தில். யார் ஒருவர் சமூகத்தின் மீது பற்று வைத்து சமூகத்தை உயர்த்துவதற்காக சினிமா எடுக்கிறானோ அவன் என்றும் நிலைப்பான். வாழ்க அப்படிப்பட்ட தமிழ் உள்ளங்கள். நன்றி.